நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ அவருடைய சினிமா கேரியரின் உச்சத்தில் இருக்கார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவர் நடித்த படம் சுமாராந்தா கூட மிகப்பெரிய வெற்றி படமாகுது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தால் கூட அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது இந்த மாதிரி சாதனை எல்லாம் தளபதி விஜயாவில் தான் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கார் இண்டஸ்ட்ரியில் அவருடைய படம் வந்தாவே அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்னு தயாரிப்பாளர்கள் தியாட்டர்கள் டிஸ்ட்ரிபியூட்ரஸு எல்லாருமே வந்து அதை சொல்கிறாங்க இதெல்லாம் இப்படி பாசிட்டிவாக அவர் மேலே நிறையா விஷயம் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய அப்பா மீது ஏற்பட்ட அந்த கசப்பான சம்பவத்தை மறக்கலையோ அப்படி நினைக்கிற அளவுக்கு அவர் வந்து எஸ்ஏஎஸ் கூட பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்ற தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் அவருடைய மனைவியவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருக்கு ஹேட்டர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தில் டைரக்டராக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாரு ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கே தெரியாது சைலண்டாக காய் நகர்த்தி தன் சொந்த முயற்சியின் மூலமே நம்ம சே ஜேசன் சஞ்சய் அவர்கள் பட வாய்ப்பு வாங்கிட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சைலண்ட்டாக அந்த படத்தோட பூஜையே நடந்திருக்கு ஆனால் கசப்பான உண்மை என்னவென்றால் அந்த பூஜையில் தளபதி விஜய் கலந்துக்கவே இல்லை அதாவது தன்னுடைய சொந்த மகன் இயக்கணும் அவதாரம் எடுக்கிறாரு அவரை வந்து நேரில் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்துவோம் அப்படின்னு ஒரு தோணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாதுப்பா அவர் வந்து தன் மகனை வாழ்த்தாமல் இருப்பாரா வாழ்த்துவார் ஆனால் அவர் பூஜைகளாக வந்து கலந்துக்கிட்டா என்ன சொல்லுவாங்கன்னா விஜய்யே அப்பா எஸ் தான் வளர்ந்தவர் ஸோ அதே மாதிரி தான் விஜயன் தன் மகனை வந்து தன்னுடைய அரவணைப்பிலேயே மேலே கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஏச்சு பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் விஜய் அவர்கள் சஞ்சய் சம்மந்தமான எந்த ஒரு சினிமா நிகழ்விலும் பங்கேற்கறதில்லை பங்கேற்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ அது அப்பாவுக்கும் பையனுக்குமான விஷயம் இதை வந்து ஹேட் சோசியல் மீடியாவில் வேறு விதமாக பேசி தளபதி விஜய்க்கு கலங்கம் ஏற்படுத்துறது நம்ம வந்து உண்மையாலுமே அதை வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்